ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சன ஷலாகய சக்ஷுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, பகவத்கீதையை படித்தா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். உலகத்தில் பகவத்கீதை மட்டும் கிடையாது, தத்துவங்கள் நிறைந்த எந்த புத்தகமாக இருந்தாலும் நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக தான் இருக்கும். அதுலேயும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுவது சாதாரண தத்துவம் கிடையாது, பரம தத்துவம். முதல்ல தத்துவம் அப்படின்ற வார்த்தைக்கான சரியான விளக்கம் என்னென்னா, தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம். அப்போ பரம தத்துவம், பரம தத்துவம்னா இருக்கக்கூடியதிலே மிகவும் ரகசியமான அறிவு அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பரம தத்துவத்தை விளக்க சொல்கிறார். அதாவது சாமானிய மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிய வைக்கின்றார். அப்போ பரம தத்துவம், அப்போது மனிதர்களால் எந்த விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்த விஷயம் அவங்களால் கண்களால் பார்க்க முடியுதோ, காதுகளால் கேட்க முடியுதோ, அவங்களுடைய அனுபவத்துக்கு உட்பட்டிருக்கோ, அதை தான் அவங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போது பல விதமான கதைகள்லாம் இருக்குது, அப்புறம் செய்திகள் பலதெல்லாம் வருது. இதெல்லாம் கண்கூட நேரடியாக அவங்க அனுபவத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அந்த விஷயம் எடுத்து சொன்னால் மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த உலகாயுதமான கண்களுக்கு காணக்கூடிய சில அறிவையும் சொல்கிறார். மீண்டும் அதே உதாரணங்களாக வைத்து பரம சத்தியத்தை பற்றியும் எடுத்துரைக்கின்றார். அப்போது உதாரணங்களை எளிமையாக மக்களால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் உதாரணங்களை அடிப்படையாக வைத்து பரம தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவ்வளோதான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மக்களுக்கு புரியாத எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் போதிக்கவே மாட்டார். சாமானிய மக்களுக்கும் எளிமையான முறையில் புரியும் வகையில் தான் பகவான் பல விதமான உதாரணங்களை கொடுத்து புரிய வைக்கின்றார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது, ஒரு ஆத்மாவை பற்றி சொல்லும்போது, ஒரு ஆத்மா எப்படி உடலை மாற்றுகின்றது என்பதை பற்றி பகவான் சொல்லும்போது ரொம்ப அற்புதமான உதாரணம் கொடுத்து சொல்கிறார். வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான்ய அந்யானி சந்யாதி நவானி தேஹி. அதாவது ஒரு நபர் எப்படி வந்து ஒரு உடையை போட்டுக்கொண்டு மீண்டும் அந்த குறிப்பிட்ட சமயத்தில் அந்த உடையை கழட்டி வைத்து விடுகின்றாரோ, இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறார். அதே போல் ஒரு ஆத்மாவானது ஒரு குறிப்பிட்ட உடலை எடுத்துக்கொண்டு பிறகு இன்னொரு தருணத்தில் அந்த உடலை கைவிட்டு விடுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது அந்த உடையை நம்ம எல்லாருமே கண்ணால் பார்த்துருக்குறோம், உடையை நம்ம போடுறோம், கழட்டுறோம். இது எல்லாராலையும் கண் கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஆத்மா எப்படி ஒரு உடலை ஏற்குது, ஆத்மா எப்படி ஒரு உடலை வந்து கைவிடுதுன்றது யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் பகவான் அந்த தத்துவத்தை சொல்கிறார். அதாவது நம்ம கண்ணால் பார்க்க முடியாத அந்த தத்துவத்தை வந்து பகவான் எடுத்து சொல்கிறார். அப்போது இந்த உதாரணத்தை வைத்து ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இது வந்து ஒரு உன்னதமான ஒரு அறிவியல். இப்போது அறிவியலை பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்க்க முடியாத பல விஷயங்களை கண்ணால் பார்க்க முடிந்த ஒரு விஷயத்தை உதாரணமாக வைத்து புரிய வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னா ஒரு பந்து மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பந்துக்கு மேலே சின்ன சின்ன முடிகள் முளைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பந்தை பார்த்துருக்குறோம், முடியை பார்த்துருக்குறோம். அப்போது ஒரு பந்துக்கு மேலே முடி இருக்கிற மாதிரி வடிவமைப்பை வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எத்தனை டாக்டர் கொரோனா வைரஸை நேரடியாக பார்த்துக்கிறாங்க? டாக்டரே பார்க்கலன்னும் போது சாமானிய மக்களை பற்றி என்ன சொல்கிறது? இருந்தாலும் இந்த டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராஃபிக் டிசைன்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்க்க முடிஞ்ச ஒரு வடிவத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா டிவிலேயும் பல அந்த போஸ்டர்ஸ்லேயும் ஒட்டி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடலை வந்து கொடுக்குறாங்க. இது உதாரணமாக வைத்து கண்ணால் பார்க்க முடியாத அந்த கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறாங்க. அது எப்படி பாதிப்புகள் ஏற்படுத்துது, எங்கே போய் முதல்ல உட்காரும், எப்போது எந்த நேரத்தில் எந்த உடல் உறுப்புகளை தாக்கும் அப்படின்றத பற்றி அவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே, அப்படி தானே? அப்போது ஒரு டாக்டர்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிரினங்களை பற்றி பேசுகிறாரோ, அதே போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சில உதாரணங்களை அடிப்படையாக வைத்து பரம சத்தியம், கண்ணால் பார்க்க முடியாத ஆத்மா, பரமாத்மா, அப்புறம் இந்த பிரகிருதி, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பகவான் கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். அப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
பகவத்கீதை புத்தகத்தை முதல்ல வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அதுவும் பகவத்கீதை புத்தகம் தற்போதைய சமீபத்தில் உண்மை உருவில் எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த மனோபாவனையோடு போதித்தாரோ, அர்ஜுனர் எந்த மனோபாவனையில் புரிந்து கொண்டாரோ, அதே போல் கருத்துக்கள் மாறாமல் மனோபாவங்களும் மாறாமல் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்ற இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா பொதுவாக இஸ்கான் கோயில்கள்லேயும் அதே போல் கௌடியம்மாடு கோயில்கள்லேயும் இந்த புத்தகமானது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம வாங்கி படிக்கணும். இப்போ படிக்கும்போதோ பல பேருக்கு வந்து நிறைய சமஸ்கிருதங்கள்லாம் உள்ளே கலந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 5000 வருடங்களுக்கு முன்பு பரவலாக இருந்த மொழி அப்படின்னு பார்க்கும்போது சமஸ்கிருதம் தான். அப்போ அதனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சமஸ்கிருதத்தில் உபதேசம் செய்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய புரிந்துணர்வுக்காக அந்த விஷயத்தை மொழிபெயர்ப்பு செய்து நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பல்வேறு இப்போ சமீபத்தில் பல விஞ்ஞானிகள் பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, பல விதமான தேற்றங்களை வந்து உருவாக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நியூட்டனுடைய 3rd விதி, 2nd விதி, 1st விதின்னு சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாமே முதல்ல வந்து பார்க்கும்போது ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய புரிந்துணர்வுக்காக தமிழில் மொழி பெயர்த்து படிக்கிறோம். இப்போ நமக்கு தேவை வந்து இங்கிலீஷ் மொழியாக தமிழ் மொழியாக அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தத்துவத்தை புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். அதுபோலவே நமக்கு வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த மொழி எழுதப்பட்டிருக்கு, ஆனால் மொழி உணர்வு எனக்கு நாம் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மொழி மூலமாக எந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணுன்றதை நம்ம பார்க்கணும். மொழி முக்கியம் கிடையாது. இப்போது நான் சொல்கிறேன், தமிழையோ சமஸ்கிருதத்தையோ உயர்த்தியோ இல்லை தாழ்த்தியோ நான் பேசலை, அது என்னுடைய வேலை கிடையாது. இந்த இடத்துல ஆன்மீக தன்னுணர்வை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். அப்போ வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மீக தன்னுணர்வை எடுத்து சொல்கிறார். அப்போது பகவான் கிருஷ்ணர் சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கிறார், அதனால் சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களால் சமஸ்கிருதம் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்றதுனால தான் அதுக்கான தமிழ் மொழி பெயர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ் மொழி பெயர்ப்பை நீங்கள் நேரடியாக படிக்கலாம், நேரடியாக படித்தே அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ இதில் குறிப்பிட்டுள்ள சில வார்த்தைகள் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் ஆச்சாரியர் மிகவும் கருணையோடு அதனுடைய விளக்க உரையை வந்து கொடுத்துருக்கார். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன விளக்கமோ அந்த விளக்கத்தை வந்து தெளிவான முறையில் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு படிப்போம். மொழிபெயர்ப்பு புரியாத பட்சத்தில் அதுக்கு அடுத்தது பொருள் உரையை படிப்போம். சரியா? சில நேரங்களில் அந்த வார்த்தைகள்லாம் புதிது புதிதாக இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக பொருள் உரையை வந்து படிக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு பகவத்கீதைக்கும் பின்னாடி சில அந்த கருத்துக்களை மையப்படுத்தி பல பக்தர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போது அந்த பக்தருடைய வாழ்க்கையை கூட மேற்கோளாக காட்டி சில விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் அதையும் வந்து படித்து கொண்டு நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இவ்வாறாக பகவத்கீதை மற்றும் 700 ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்கின்றது. அந்த 700 ஸ்லோகத்தையும் நாம் வந்து ஆச்சாரியர்களுடைய துணையினால் நாம் வந்து படிக்கலாம். இடையில் வந்து பல வார்த்தைகள் புரியல அப்படின்னா தயவுசெய்து வந்து அதை விட்டுடுங்க. விட்டுட்டு அந்த தமிழ் வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு புரியுதா, அதை மட்டும் படித்துக்கொண்டே செல்லுங்கள். சில நேரங்கள் தமிழ் வார்த்தையும் புரியல அப்படின்ற பட்சத்தில், இல்லை எனக்கு விழுந்து, அதாவது மொழிபெயர்ப்பும் புரியல பொருளுரையும் புரியல அப்படின்ற பட்சத்தில், அடுத்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. உங்களுக்கு அருகையில் எந்த ஒரு பக்தர்கள், ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் இருக்கிறாங்களோ அந்த பக்தர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த விஷயத்தை புரியல தயவு புரிய வைங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இல்லை அவங்களுக்கே புரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏற்கனவே மூத்த பக்தர்கள், புரிந்துணர்வு உள்ள பக்தர்கள்கிட்ட அவங்கள அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அதை வந்து மேலும் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பகவத்கீதையில் ஏதாவது அத்தியாயங்களோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகமோ இல்லை பொருளுரையோ மொழிபெயர்ப்போ புரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நிச்சயமாக அதுக்கான பதிலை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்லுவேன். ஸோ என்னுடைய இந்த பணியானது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்கிறேன். உங்களை போன்ற எல்லாருடைய கருணையும் வாழ்த்தும் எனக்கு நிச்சயமாக தேவை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு இந்த பகவத்கீதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் இதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் எப்படி புரியலன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.